செல்வி வயசு 30 செல்வி என்றதுக்கு எடுத்து கொடு உட்காருமா பெரிய அளவு உட்காந்து கேளுங்க ஹாய் ஹாய் செல்வியுடைய பேரு ராசி நல்லா இருக்கணும் செல்வியுடைய ஜோசியை சொல்லு செல்விக்கு நல்லதை சொல்லு செல்வியுடைய பேராசிகளுக்கு எப்படி இருக்கும் பார்த்து நல்லபடியாக கடவுளை கும்பிட்டு தேடி பார்த்து உண்மையை சொல்லி எடுத்து கொடு எடுத்து கொடு சாந்தி ஏன் செல்விக்கு நல்லதை சொல்லி எடுத்து கொடுவா காசுலாம் கொடுத்துட்டாங்கவா செல்விக்கு எடுத்து கொடுங்க முடியா நல்லபடியாக எடுத்து கொடு செல்விக்கு அது வீடியோ எடுக்கிறதுனால பயப்படுத்து போல நல்லபடியாக நல்ல ஜோசியமாக சாமி எல்லாம் கும்பிட்டு செல்விக்கு ஒரு ஜோசியம் எடுத்து கொடுங்கவா காசுலாம் கொடுத்தாங்க முடியா செல்வியுடைய டைம் செல்விக்கு காலையில் முதல் ஜோசியம் பார்க்கும் நல்ல ஜோசியத்தை சொல்லு நல்லதை சொல்லு செல்விக்கு முதல் ஜோசியங்கள் நல்லபடியாக எடுத்து கொடுவா இடு வேறு பேர் இருக்கா ஒரு பேர் தானா ஒரு பேர் தான் செல்விக்கு எடுத்து கொடுவா ஒன்று ஒன்று சொல்ல மாட்டாங்க எடுத்து கொடு ஏன்பா செல்விக்கு எடுத்து கொடுங்கவா இது ஒன்று ஒன்று சொல்ல முடியா விளையாட எடுத்து கொடுவா அப்படியே நல்லபடியாக எடுத்து கொடு இது சரி வேற யாரு பேர் சொல்லுங்க இருக்கவங்க வேற யாரும் பார்ப்பீங்களா அம்மா பேரா சமுத்திரம் சமுத்திரமா செருப்பு கத்துங்க சமுத்திரம் இந்த அம்மாவுக்கு எடுத்து கொடு செருப்பு கத்துங்க சமுத்திரத்துக்கு எடுத்து கொடு சமுத்திரத்துடைய ஜாதகம் சமுத்திரத்துக்கு நல்ல ஜோசியமா சமுத்திரத்துக்கு நல்லா இருக்கணும் பாரு சரி சமுத்திரம் என்று உங்க பேரு தானம்மா ஆமா உங்க பேரு தான் பேசுறா பேசுவாங்க சமுத்திரத்துடைய குலசாமி என்ன சாமி உடைய சீலகரியம்மன் சார் எடுத்திருக்க சீட்டு சமுத்திரத்துக்கு காவல் நிற்க வேண்டிய 18 மணி கற்பசாமி வந்துட்டாரம்மா உங்களுக்கு வந்து மனச ராசி கிடையாது தெய்வ ராசி தான் உங்களுக்கு கோடி சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உப்புக்கு தந்தவர உறவுக்கு கிடையாது தெய்வ பலன் தெய்வ ராசி தான் உங்களுக்கு இருக்கு கிரகங்கள்லாம் எதுவும் கிடையாது வந்த கண்டம் தத்து எல்லாமே நீங்கள் தப்பிச்சிட்டீங்க வந்த கண்டம் தப்பிச்சா எல்லாமே தப்பிச்சாச்சு அப்போ மனச ராசியோட தெய்வ ராசி உங்களுக்கு இருக்கிறனால நோய் பிணி பீடை சீக்கு பிணி எது இருந்தாலும் உங்களுக்கு தீரும் நல்ல சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஜோசியமே கேட்க வேண்டாம் ஒரு சீட்டு மட்டும் கைட்டு எடுங்க ஏதாச்சும் நீ தான் எடுக்கணும் எடு நான் எடுக்க எடு கிளி எடு ஒன்று கிளி ஜோசிங்கிறது நம்பிக்கை பார்த்தா நம்பிக்கை இருக்கும் டைம் பாஸ்ன்னு வச்சா டைம் பாஸ் நம்பிக்கை பார்த்தா கிளி எடுத்து அதே சீட் தான் அதே சீட் நல்லா இருக்கு எந்த கிளியில நல்லா இருக்கு ஒரு ஒன்று ஓயத்து இருக்கிறோம் ஒரு சீட்டு நல்லா இருக்கு என்ன சம்பாத்தியம் எப்படி இருக்கும் வேற என்ன சொல்லுங்க எல்லா கஷ்டங்களும் முடியுதுப்பா பிழைக்கத்திலாம் பிழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவிச்சு வந்துட்டாங்க அது இன்னும் நன்மை கிடைக்கும் தீமைகள்லாம் முடிஞ்சிச்சு எந்த குறையான நோய் பிணி பீடை சீக்கு பிணிதான் விலை கைகால சுகத்தை கொடுக்கும் எடுத்தாலும் சொல்ல முடியும் அது எடுத்தாலும் சொல்ல முடியும் நீங்கள் ஒரு சீட் எடுங்க இந்த பெண்ணுக்கு வரேன் நீங்கள் வேணும் எடுத்து சீட்டு சொன்ன தப்பா சரியில்லை பாருங்க பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளே நம்மட்டும் சரியில்லாம இருக்கு இதனால் வர வேண்டிய மனசில் நினைச்சது எதிர்பார்க்க வேண்டிய அது அதில் என்ன இருக்குது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுங்க சரியில்லை அப்படின்னா என்னன்னு காட்டுங்க என்னது இது டைங்கள் சரியில்லாத ஏவல் சரியில்லைன்னு பாதை ஏவல் சரியில்லை அதனால் லைஃப்பில் எதிர்பார்க்கறது எல்லாமே அத்தழிஞ்சு வந்திருக்கணும் இன்னும் ஒரு சில காரியம் எதிர்பார்த்தாலும் சரி குடும்பத்தில் எதிர்பார்க்க வேண்டிய காரியம் எல்லாம் தடை பண்ணிக்கிட்டு தான் ஏவல் தான் பாதை சரி ஏவல்மா
அப்படினா கேமரா ஆஃப் பண்ணி சொல்லுங்க. அது வாட்டக்கு இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. சரி சரி, அது ஒண்ணு செய்ய மாட்டேன், நீங்க சொல்லுங்க. செய்யிருக்கா ஒண்ணுலப்பா, அது அடுத்து வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். டைம் சரியில்லை, அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லியாச்சு. பாத சனி கிரக இருக்கும், அதனால இப்போ ஒரு காரியம் எதிர்பார்த்தாலும் தடவரத்தான் செய்யும். ஏன் யாராவது ஏவல் வச்சிருப்பாங்களா? பாத சனி ஏவல் தலைமோ, அது இருந்தாலே இப்போ மனசுல எதிர்பார்க்கறது நினைத்த காரியங்கள் எல்லாமே ஏமாற்றம் நடக்கும். நம்மன காரியம், எதிர்பார்த்த காரியம், மனசுல ஒரு காரியம் எதிர்பார்க்க அந்த காரியமும் ஏமாற்றத்தை வந்து மீண்டும் விடும். உனக்கு அது கேட்கறது கேள்வி சொல்லுங்க. வேற இருப்பாவும் சித்தி, நீங்க பாருங்க. சாந்தியா பேரு.